நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா ஒரு பேய் பேய் இருக்குன்னு சொல்ற இடத்துக்கு போக போறோம். இந்த இடப்பேரு அப்படின்னா கரை, கரைன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பேய்கள் நடமாடுதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யானு இப்ப நாங்க ஆராய போறோம். இது மிகப்பெரிய ஒரு பேய் வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சவுண்ட் கேக்குறா? கேக்குதுங்களா சவுண்ட்? உங்களுக்கு கேக்குதுங்களா? அந்த காத்தாடி அடுத்து வர்றாடி. அது வந்து காத்தாடி வர சவுண்டுங்க. காத்தாடி ஆற சவுண்டு. ஆமா, காத்தாடி ஆற சவுண்டு. பாருங்க காத்தாடி எங்கேயும் காட்டுற. பாருங்க பக்கத்துல இருக்கு காத்தாடி. வா, இந்த சவுண்டு கேக்குது. ஓகேங்களா? இதுதான் கரைன்னு சொல்லுவாங்க. இங்கே பேயிலாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க பார்த்துருவோம். ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நான் தனியாக பண்ணி வந்துட்டு இருக்கேன். இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபாரம். என்னடா அது, என்னடா அது, குருவி ஆட்டிருக்குது. அது ஒரு நாய் இங்க பதர்க்குள்ள ஓடிடுச்சு. பாருங்க இது வந்து ஒரு இது, ஒரு பாறை. பத்தினா இந்த பக்கம் தோட்டம், பனைமரம். உங்க யாரும் இருக்க மாதிரி தெரியுது. வாங்க போய் பாப்போம். வாங்க பாருங்க வண்டி, பாருங்க குருவில பறக்குது. கொம்ப இறங்கிட்டா இருக்குது. நம்ம இந்த உடஞ்சு போன கம்பத்துக்கிட்ட வந்துட்டோம். அதுனா ஒண்ணா கனெக்ஷன் கொடுக்கல. ஏன்னா வந்து இங்க பேய் இருக்குங்காட்டி பயந்துட்டு ஒண்ணா கண் எடுக்காம இருக்காங்க. நாங்க இப்ப கரைக்குள்ள வந்துட்டோம். வந்து ஒரு கரை, கரை பக்கத்துல வந்துட்டோம். பாருங்க ஆள் காட்டி குருவி போறா. இந்த குருவி வந்து ரொம்ப மோசமான குருவி. யாராச்சும் ஆள் வந்தானா காட்டி கொடுத்துரும். பேய் வந்தாலும் நமக்கு சொல்லி காட்டி கொடுக்கும். சரி சரி. எப்படி போய் வச்சிருக்கணும் அத்தியா? கூட்ட கையுள்ள விட மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு ஹரர் பிளேஸ். வந்து கரைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப தண்ணி இருந்தால் மட்டும்தான் அதில் தண்ணி வரும். ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்.
நம்ம சொன்னோம்ல இங்கே பேய் இருக்குன்னு பாருங்க, ஒரு மனிதனோட கால் தடம் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம் பாருங்க. தெரியும் உங்களுக்கு மனிதனோட கால் தடம். வாங்க துரத்துற மாதிரி இருக்கு. இந்த மணி வேற யாரும் இல்ல, இவங்க ரெண்டு பேர் தான். இவ்வளவு நம்மளை பயன்படுத்தி பெரிய மாதிரி நம்மளை குருட்டு நாய் பாருங்க. இந்த பிளேஸ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஓடை. இந்த ஓடையில் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் வற்றி போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கே கொஞ்சம் டெரராக அமைதியாக இருக்கு. தான் நம்ம குரூப்பை சேர்ந்து ரெண்டு ஆளுக்கு அங்கே போயிட்டுருக்கோம். வாங்க நம்மளும் போவோம். சேராக இருக்குது. ஒரு மயில் வந்து ஆராய்ச்சி பண்ணியாச்சு பாருங்க. மயில கத்துது. நாங்க பாக்குற மாதிரி ஒண்ணு பேயில ஒண்ணு இல்லை, ஆனா லைட் அந்த இடம் பாக்கறதுக்கு கொஞ்சம் டேரா இருக்கு. நாங்க கிளம்பிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம்.